ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இலை அடை செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கப் அரிசியை, புழுங்கல் அரிசியை வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு சுடுதண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். அதாவது ரொம்ப கொறுகறுப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியமாக இருந்தால் போதும். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த இலையை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். அதனால் அந்த ஒரு ஒரு குழியிலையும் பிடிக்கிற மாதிரி இலையை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் அதனால் இந்த ஷேப்பில் இலை கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை இலை வேணுமோ நீங்கள் அத்தனை இலை கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இலை மேலே ஒரு உருண்டை மாதிரி அந்த மாவை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி தண்ணியும் பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கிட்டே வாங்க. உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தட்டிகிட்டே வாங்க. தண்ணி வச்சு தொட்டோம்னா ஒட்டாமல் வரும் அழகாக. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. நம்ம ஊரில் வந்து கொழுக்கட்டை செய்வோம். இப்போ இது மேலே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடுங்க. அதுக்கு மேலே வெல்லம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் மேலே தூவி விட்டுருங்க. இப்போ இந்த இலையை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அடையும் சேர்ந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இலையை ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஏற்கனவே வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா கொதிச்சு நம்ம செஞ்ச இலையெல்லாம் அந்த இட்லியோட தட்டில் வச்சு நம்ம இந்த இட்லி குண்டாவில் வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா லீஃப் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு வைங்க. ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டேன். இதே மாதிரி வச்சுட்டு நம்ம இட்லி எந்த எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் வைப்பேன். ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ இதை மூடிடுறேன். ஸோ அப்புறம் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இலை கலர்லாம் நல்லா மாறிக்கு. இந்த இலையோட ஜூஸ்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்க கூட. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம கொழுக்கட்டைலாம் செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.